ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த 2019 குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி அக்டோபர் 29 திருக்கணிதப்படி நவம்பர் 5 நிகழ்கின்றது. குரு பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்கப் போகின்றார். ஓராண்டு காலம் தனது சொந்த வீட்டில் சனி கேதுவுடன் குடியேறப் போகின்றார். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். குரு பொன்னவன், சுபமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு தனுசு ராசிக்கு நகரப்போகின்றார். அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் 2020 நவம்பர் வரைக்கும் தனுசு ராசியில் தான் சஞ்சரிக்கப் போகின்றார். கால புருஷ தத்துவப்படி தனுசு 9 வீடு. குருவிற்கு ஆட்சி வீடும் தனுசு தான். தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ஆட்சி செய்ய போகின்றார். ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷ ராசிக்கு 9 வீட்டில் குரு அமரப்போகின்றார். பொதுவாகவே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா குரு பார்வை கண்டிப்பாக வேணும். இந்த வருடம் இந்த குரு வந்து 5, 7, 9 பார்வையாக மேஷம், மிதுனம், சிம்மம் இந்த ராசியை பார்க்கின்றார். இந்த 3 ராசிக்கும் விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும். மேஷ ராசிக்கு 9 வீட்டில் அமரும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்றாரு. அங்கே சனி கேதுவோட குரு இணையப் போகின்றார். குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்றதுனால இதுவரை இருந்து வந்த பண இழப்பு, உடல் நலக்குறைவு, இது எல்லாமே உங்களுக்கு நீங்கும். ஏன்னா வந்து இது வரைக்கும் உங்களுக்கு 8 குரு பகவான் இருந்தார். இதனால் பண தட்டுப்பாடுலாம் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே சரி செய்கிற மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலை ஏற்படும். உங்களுக்கு ஓராண்டு காலம் சுபங்கள் நிறைந்த காலமாகவே உங்களுக்கு அமையப்போகுது. நல்லவைகள் எல்லாமே நடைபெறும் காலமாக, அதிர்ஷ்டமான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். பண வருமானம் கூடும், புதிய திருப்பம் ஏற்படும். குருவின் 5 பார்வையாக மேஷத்தை பார்க்கறதுனால செல்வாக்கு உங்களுக்கு உயரும், தடைகள் எல்லாமே விலகும். இது ஒரு அற்புதமான காலமாகவே உங்களுக்கு அமையும். பண ரீதியாக ஏற்பட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. குரு தன்னுடைய வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால வலிமை இன்னும் அதிகரிக்கும். உங்கள் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும். ஏன்னா இது வந்து சுபமங்கல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரு 7 பார்வையாக உங்களோட 3 இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதாவது இளைய சகோதரர் சகோதரிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். உங்களோட தொழிலில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. உங்களோட மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே நீங்கும். அதே போல் குரு தன்னோட 9 பார்வையாக 5 வீட்டில் குரு பார்வை விழுகுது. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் வந்து புத்திர பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். மனசை மகிழ்ச்சி அடைகிற மாதிரி செயல்கள் நிறைய நடைபெறும். பூர்வ ஜென்மம் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதனால் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் காலமாகவே இது அமையும். மனதின் ஆசைகள் நிறைவேறும். அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆளுமை, புகழ், கீர்த்தி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கல்வி ஸ்தானம் வலுவாக இருக்குது. அதனால் படிக்கும் மாணவர்களுக்கும் இது திருப்திகரமான வருடமாகவே அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த குரு பயிற்சியில் நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அது வந்து வளர்ச்சியிலேயே அமையும். மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது உயர்வான நேரமாகவே அமையும். மாணவர்களுக்கு ஏற்பட்டு வந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கும். வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலமாகவே அமையும். மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் சனியும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அப்பாவின் உடல்நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. கேதுவை நோக்கி குரு நெருங்கிறதுனால குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. திருமண தடை இருந்த பெண்களுக்கு திருமணம் முடியும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரச்சனைகள் தடைகள் நீங்கும். குரு பகவானோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக விஷயங்களில் அதிகம் ஈடுபடுங்க. நன்மைகள் நடைபெறும் காலமாகவே இது அமையும். இந்த காலத்தில் பொள்ளாச்சி பக்கத்தில் உள்ள ஈச்சனாரி விநாயகரை கும்பிடுங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பயங்கரமான யோகத்தை அள்ளி கொடுக்குற குரு பயிற்சியாகவே அமையும். இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் உங்களோட மொபைல்லேருந்தே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். Thank you.